முக்கிய கொள்கையான இருமொழி கொள்கையான தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி மட்டுமே தொடர வேண்டும் என்ற பேரஞ்ச பெருந்தக அண்ணா அவர்களுடைய எண்ணத்திற்கு எதிராக தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தமிழ்காத்த உயர்கல்வியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தமிழக அரசு வேலைவாய்ப்பில் தமிழ் படித்தவர்களுக்கு வாய்ப்பு என்று இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதை தமிழக மாணவர்கள் கல்வி படிப்பை முழுமையாக படிக்க வேண்டும், உயர்கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய வகையில் சமச்சீர் கல்வி திட்டம் என்றெல்லாம் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய திட்டங்களையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்றும் எல்லா துறைகளிலும் காவிமயமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மோடி அரசு துடித்து கொண்டிருக்கிறது. இந்தியை திணிக்க வேண்டும் என்று எண்ணுகிறது. சமஸ்கிருதத்தை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று பார்க்கிறது. இதை கடுமையாக எதிர்க்கின்ற முகமாக கழகத் தலைவர் அவர்கள் இந்தி எதிர்ப்புக்கு போராட்டத்தினை அறிவித்தவுடன் இந்தி திணிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அண்ணா பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், அதுவும் யாருக்கு என்று சொன்னால் பொறியியல் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு, அதுக்கு ஒரு பேப்பர் ஃபிலாசபி என்ற பெயரில் ஒரு பேப்பரை கொண்டு வராங்க ஒரு சிலபஸில். அதில் என்னவென்று சொன்னால் சமஸ்கிருதத்தை நுழைப்பதற்காக மந்திரங்களின் சக்தி என்ற ஒரு சப்ஜெக்டும் பகவத்கீதையை கொண்ட ஒரு சப்ஜெக்டும் கொண்டு வராங்க. எந்த வகையில் இது நியாயம் என்று கழகத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொறியியல் படிக்கக்கூடிய மாணவனுக்கு சமஸ்கிருதம் தேவையா, மந்திரங்கள் தேவையா, பகவத்கீதை தேவையா என்று. ஒரு மிக சிறந்த நிர்வாகத்திற்காகவும் அறிவியல் சார்ந்து அறிவு வேண்டும் என்று எண்ணினால் கூட அதற்கு எங்கள் பாட்டனார், எங்கள் முப்பாட்டனாராக இருக்கக்கூடிய வள்ளுவருடைய திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு மேலாக எதுவும் இந்த உலகில் இல்லை. இந்த நிலையில் எல்லா இடத்திலையும் காவிமயமாக்க வேண்டும் என்று துடிக்கிறது மத்திய அரசு. அதற்கு தன்மானத்தை இழந்து தமிழையும் அடகு வைத்திருக்கிறது இங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எடுபடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. இந்த ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய காலத்திற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்தமாய் மோடி அரசு சமஸ்கிருதம், இந்தி, பகவத்கீதை எல்லா வகையிலும் மனு தர்மத்தை போதிக்கக்கூடிய பகவத்கீதையை மாணவர்களிடம் நுழைக்க பார்க்கிறது இந்த மத்திய அரசு. அதுக்கு துணையாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் இதை அறிவித்திருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தேவையற்றது. தமிழ்நாட்டு மாணவர்கள் தீப்பொறியாய் கிளம்புகின்ற காலம் நெருங்கிவிட்டது. இந்த ஆட்சியை தூக்கி எறியவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மாணவர்கள் தேனீக்கள் கூட்டம் அவர்களிடம் கைவித்திருக்கிறார்கள். 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கான தேர்வு போதாக்குறைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் உள்ள அதில் கூட வந்துட்டு குரூப் 2க்கு தமிழ் வழி கேள்வித்தாளை எடுத்து இருக்கக்கூடிய அவலை நிலை என்று தொடர்ந்து தமிழுக்கு அநீதி செய்யக்கூடிய கூட்டமாக தமிழ்நாட்டின் அரசு இருக்கிறது. மத்திய அரசு அதை தூண்டி அதை அடிமை அரசை வைத்து இதையெல்லாம் செய்ய துடிக்கிறது. ஒரே குரலாக இந்தியாவின் அத்தனை மாநிலங்கள் உரிமையை காக்கின்ற குரலாக, அத்தனை மாநில மொழிகளின் உரிமையை காக்கக்கூடிய குரலாக, அந்தந்த தாய்மொழிகள் அவரவர்களுக்கு முக்கியம், அதை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்தியாவின் ஒரே தலைவர் எங்களுடைய கழகத் தலைவர் தளபதி MK Stalin என்ற மாபெரும் தலைவன் குரல் எழுப்பியிருக்கிறார். அந்த அறைகூவல் இன்றைக்கு இந்த மாணவரணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி, அதோடு இணைந்து திராவிட கழக மாணவரணியும் பல்வேறு கல்லூரிகளுடைய மாணவர்கள் இன்றைக்கு இந்த மாபெரும் திரள் போராட்டத்தில் கலந்து நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டமாய் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடருமா தொடர வேண்டாமா என்பதனை முடிவெடுக்க வேண்டியவர் துணைவேந்தர் சூரப்பா அவர்கள். உடனடியாக அவர் இந்த பாடப்பிரிவை திரும்ப பெற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் மீது தொடர்ந்து தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தண்டனைகளாக இருக்கக்கூடிய பொதுத் தேர்வுகள்
இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு போன்றவற்றை திரும்பப் பெற இந்த அரசு தமிழக அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணையேற்று திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி மாபெரும் போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறோம். சார், ஃபிலாசபி கம்பல்சரி சப்ஜெக்ட் இல்லை, ஆப்ஷனல் தான், விருப்பப்படுற மாணவர்கள் மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்காரு. நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இது வரைக்கும் எங்களுக்கு ஃபிலாசபி பேப்பர் தேவையே படலையே. ஃபிலாசபி தேவை பெரிய உங்களுக்கு அது தேவைப்படுற இடம் ஃபிலாசபி படிக்கிறவங்களுக்கு கொடுங்க, அது அவனே தேவையில்லை. ஃபிலாசபியே தேவைன்னா எங்கள் திருக்குறள் இருக்குது, எங்களுக்கு நிறைய ஃபிலாசபி கொடுக்கும். அதில் மேனேஜ்மெண்ட் பற்றி இருக்குது, அறிவியலை பற்றி இருக்குது, வாழ்வியலை பற்றி இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. அரசு துறை சார்ந்தும் இருக்குது, அரசியல் சார்ந்தும் இருக்குது, எல்லா வச்சுருக்காங்க. கிடையாது கிடையாது, திருக்குறளை எங்கேயுமே வைக்கலை, எந்த இடத்துலையுமே வந்துட்டு திருக்குறளை சொல்லவே இல்லை. எங்களுக்கு பகவத்கீதை தேவையில்லை. எதுக்கு பகவத்கீதை? மனு தர்மத்தை மட்டும்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வேறு ஏதாவது சிறப்பு இருக்கா அதில்? சமஸ்கிருதத்தை கொண்ட ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு எதுக்கு தேவை? திருக்குறள் இருக்கும்போது எங்களுக்கு தேவையில்லை. நிச்சயமாக இந்த போராட்டம் தொடர்ந்து தான் நடைபெறும், திரும்ப பெறும் வரையிலும் இது ஓயாது. விருப்ப பாடமும் இருக்கக்கூடாது, பொறியியல் படிப்புக்கு தேவையே இல்லை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இதையெல்லாம் செய்துதான் இருக்க வேண்டும், அவர்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு உங்க போராட்டத்தை பத்தி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை தொடர்ந்து எழுப்பி கொண்டு இருக்கிறது பாஜக தலைவர்கள் கொடுக்கின்ற பேட்டிகள். தமிழ் உணர்வை கொஞ்சம் கூட உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்தி திணிக்கப்படும் அமித்ஷா சொன்ன உடனே கர்நாடகாவில் இருக்கிற பாஜக முதலமைச்சர் எடியூரப்பா கூட கண்டிக்கிறார், கன்னடத்தை மீறி ஒரு மொழி கிடையாதுன்னு. ஆனால் இங்கே என்ன நிலை என்றால், பாஜகவினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ் மொழியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதவர்களாக, மும்மொழி கொள்கை என்றால் என்ன என்று பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த பாஜக தலைவர்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் தமிழ் இன தமிழ் மொழி எதிரானவர்கள் என்பதற்கு அடையாளம். கோஷம் போட்டு வந்தோம், இப்படி கூட வந்துட்டு அண்ணன் அந்த பக்கம் போயிடும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணியின் சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தை கட்டாயமாக நுழைப்பதை எதிர்த்து எங்கள் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாணவரணியினர் இன்றைக்கு மிக எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறப் போகிறது என்பதை தெரிந்துதான் நேற்றைய தினம் தமிழகத்துக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் திட்டமிட்டு தமிழை பற்றி பேசியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பதை நீங்கள் எல்லாம் நேற்றைய தினம் அந்த ஐஐடி நிகழ்ச்சியில் கலந்திருப்பீர்கள். தமிழை பற்றி பெருமையாக பேசுகிற அதே மண்டபத்தில் ஐஐடியில் உறுதிமொழி எடுத்தவர் கூட சான்ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. ஆக தமிழை வைத்தே தமிழை அழிப்பதற்கு திட்டமிட்ட குள்ள நெறித்தனம்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஆட்சி, பிஜேபியினுடைய ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தமிழக மக்களுக்கு எடுத்து தெரிவிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவர் தளபதியின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.